كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கே ஆன நோன்பாளிகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலும் அவனுக்கு விருப்பமான நற்காரியங்களில் ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். புனித ரமலான் என்பது ஏனைய சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமைகளை விடவும் பல்வேறுபட்ட மகிமைகள் கிடைக்கப்பட்ட ஒரு ரமலானாகவே அல்லாஹ் இந்த உறுதி உம்மத்துக்கு வழங்கியிருக்கிறான். இன்று நாங்கள் நோன்பின் மகிமைகளை பற்றி பேசுகிறோம், கதைக்கிறோம், எழுதுகிறோம், நினைவுபடுத்துகிறோம். ஆனால் அந்த நோன்பாளிகளை பற்றி பேசுவதும் கதைப்பதும் மிகவும் குறைவாகவே சமூக மட்டத்தில் காணப்படுகிறது. எப்படி நோன்பு மகிமைக்குரியதோ அதனை நோக்கக்கூடிய நோன்பாளியும் மகிமைக்குரியவராகவே அல்லாஹுடைய பார்வையில் இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபில் 35வது வசனத்தில் பல்வேறுபட்ட அமல்களை அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துகிறார். தொழக்கூடியவர்கள், சதக்கா தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்கள், இப்படி எல்லா அமல்கள் செய்யக்கூடியவர்களையும் தொடராக சொல்லி கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளான ஆண்களும் பெண்களும் அவர்களையும் அல்லாஹ் அந்த உயர்வான அந்த பட்டியலிலே அல்லாஹு தஆலா சேர்த்திருக்கிறார். நோன்பு நோக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே நோக்குகின்ற போது நோன்பாளிகள் அல்லாஹ் அவர்களுக்கு மஃபிரத் எனும் பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய மகோன்னதத்துக்குரியவர்கள் என்பதை இந்த சூரத்துல் அஹ்சாபுடைய 35வது வசனம் எமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த நோன்பாளிகள் எப்படியான கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது சொன்னார்கள், சுவர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கிறது, அதன் பெயர் ரையான். அந்த ரையான் என்ற சுவர்க்கத்தின் வாயிலின் ஊடாக நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். இந்த நோன்பாளியுடைய மகத்துவத்தை உணர்த்துவதாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. எல்லா விதமான அமல்களையும் விட அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு விசேடமான ஒரு சுவர்க்கத்துடைய ஒரு வாயிலையே அல்லாஹ் தயார்படுத்தி அந்த வாயிலினூடாக நீங்கள் எல்லாம் நுழைய வேண்டும், அந்த வாயிலினூடாக வேறு எவரும் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றால் இந்த நோன்பாளி எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, எவ்வளோ பெரிய மகிமைக்குரியவராக அல்லாஹுடைய பார்வையிலே கருதப்படுகிறார் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு உணர்த்துகிறது. அதே போல் அஸ்ஸௌ முஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாகும். ஒரு யுத்தத்திலே ஈடுபடக்கூடிய ஒருவரை எப்படி அவருடைய கேடயம் அங்கே வரக்கூடிய அமளி துமளிகள் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்குகிறதோ நோன்பு அவரை பாதுகாக்கிறது, நரகத்திலே இருந்து பாதுகாக்கிறது, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அட்டூழியங்களில் இருந்து பாதுகாக்குகிறது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டினார். ஒரு நோன்பாளியாக இருக்கின்ற ஒரு மனிதர், ஒரு நோன்பாளி
அவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவராக இருக்கிறார் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. அதே போன்று ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையிலே நோன்பிருந்தால், ப அதல்லாஹு பிதாலிக்கல் யோமி வஜ்ஹஹு அனின்நாரி சபஈன கரீஃபன், அல்லாஹுடைய பாதையிலே ஒரு நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மகத்துவம், ஒரே ஒரு நோன்பு, ஒரே ஒரு நாள், அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எத்தகைய பாக்கியத்தை கொடுக்குகிறான் என்றால், ப அதல்லாஹு வஜ்ஹஹு அனின்நாரி சபஈன கரீஃபன், அவனுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரம் வரை நரகத்தை விட்டும் அவனை தூரமாக்குகிறான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நரகத்துக்கும் அவருக்கும் மிகுந்த தூரத்தினை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறான் என்பதுவே இந்த ஹதீஸுடைய அர்த்தமாக இருந்தது. எனவே ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா இவ்வளோ பெரிய மகத்துவங்களை கொடுத்திருக்கு. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ல ஹலூஃபு ஃபமுஸ்ஸா இனி அத்தியபு இந்த அல்லாஹின் ரீஃபில் மிஸ்க், ஒரு நோன்பாளியுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய அந்த வாடை, நாங்கள் துருவாடை என்று கூட அதனை சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹுடத்திலே அவ்வளவு மகத்துவமான, அவ்வளவு விருப்பமான ஒரு பொருளாக ஒன்றாக அது மாறிவிடுகிறது. அத்தியபு இந்த அல்லாஹின் ரீஃபில் மிஸ்க், கஸ்தூரி உடைய வாடையை விடவும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மனமானதாக, மிகவும் சிறப்பானதாக அந்த நோன்பாளியுடைய அந்த வாடை அமைந்து விடுகிறது என்று அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு அதன் அந்த நோன்பாளியுடைய அந்த வாயிலே இருந்து வரக்கூடிய வாடையை கூட அவ்வளவு மகத்துவமாக கண்ணியப்படுத்துகிறான் என்றால், அந்த நோன்பாளி அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமாக, மகிமையாக, மகத்துவமாக அவனை நோக்குவான் என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட வாசனை திரவியங்களை பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம், பாவித்திருக்கிறோம். ஆனால் கஸ்தூரியை விடவும் சிறந்த, பெருமதியான, விலை உயர்ந்த ஒரு பொருள் உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான, பெருமதியான ஒரு பொருளை விட அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய சாதாரணமான அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் பெருமானம் உரியதாக ஆகிவிடுகிறது என்றால், அந்த நோன்பாளியுடைய மகத்துவம் எப்படி இருக்கும் என்பதை இந்த ஹதீஸில் எங்களுக்கு உணர்த்துகின்றன. ஒரு நோன்பாளியை பார்த்து ஒருவர் ஏசினால், ஒருவர் அவரோடு சண்டைக்காக வந்தால், இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று மாத்திரம் நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஏனென்றால் ஏனையவர்களைப் போல மகோன்னதம் இல்லாத, மகத்துவம் இல்லாத செயல்பாடுகளிலே அந்த நோன்பாளிகள் தங்களுடைய கால நேரங்களை கழிக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸங்களுக்கு உணர்த்துகிறது. மிக பக்குவமாக, பேணுதலாக தன்னுடைய பகல் காலங்களையும் தன்னுடைய இரா காலங்களையும் அவன் கவனிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீஸங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே நோன்பாளி என்பவர் அல்லாஹ்விடத்திலே மகத்துவமானவர், அல்லாஹ்விடத்திலே மகிமைக்குரியவர், மலக்குகளிடத்திலே அவர் மகிமைக்குரியவராக இருக்கிறார், மூமின்கடத்திலே மகிமைக்குரியவராக இருக்கிறார், அவர் மதிக்கப்பட வேண்டியவர். எனவே அவரும் நோன்பாளியும் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக மிக கவனமாக அவருடைய கால நேரங்களை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதன் ஊடாகவே அவருடைய மகிமை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே நோன்பாளிகள் மகிமைக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள். அவர்களுடைய அந்தஸ்துகளை பேணி, அவர்களை மதித்து, அவர்களுக்கு வழங்கக்கூடிய மரியாதைகளை நாங்கள் செலுத்தி வழங்குவதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.